கடுமையான செரிமான பிரச்சனையாலையும் மலச்சிக்கலாலையும் அவஸ்தப்படுறவங்க காலையில வெறும் வயித்துல இந்த எளிமையான பானத்தை குடிச்சாலே போதுங்க இத குடிச்ச அரை மணி நேரத்திலேயே மலம் இலகுவா வெளியேறும் இந்த காணொலியை பார்க்க வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மலச்சிக்கல் பொதுவா கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடுறது எந்த வேலையும் உடம்புக்கு கொடுக்காம சொகுசாவே வாழறது இதனாலதான் வரும் அது மட்டும் இல்லைங்க குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமான பேர் மலச்சிக்கலால செரிமான பிரச்சனையால அவஸ்தப்படுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் உடல் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் குடிக்காதது தான் குளிர்காலங்கள்லையோ இல்லைன்னா மழை காலங்கள்லயோ தண்ணி அதிகமா குடிச்சா அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டி இருக்கும்னு சில பேர் தண்ணி அதிகமாவே குடிக்க மாட்டாங்க இது பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில மூலத்துல கொண்டு போய் விட்டுடும் அதனால தண்ணிய தாராளமா குடிங்க சரி அப்படி மலச்சிக்கல் வந்தா என்ன செய்யறது உங்களுக்கு சாதாரண மலச்சிக்கல் பிரச்சனையா இருந்தா ரெண்டே ரெண்டு கொய்யா பழம் போதுங்க இந்த ரெண்டு கொய்யா பழத்தை வாங்கி சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய குடல் இயக்கம் சீராகி அடுத்த நாளே இந்த பிரச்சனை சரியாயிடும் இந்த முறைக்கும் சரியாகாம கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க இந்த பானத்தை காலையில குடிச்சா போதும் சரி இதை எப்படி தயார் செய்யறது அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விடுங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இதை கொதிக்க விடுங்க ஓரளவுக்கு கொதிச்சா போதும் இந்த சோம்பு நீர் மிதமான சூடு உடனே வடிகட்டிக்கலாம் வடிகட்டினதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய சேர்த்துக்குங்க செக்குல ஆட்டுன விளக்கெண்ணா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இத ஆமனுக்கு என்ன அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது குடலை இயக்கத்தை சீராக்கும் அடுத்தது

அரை மணி நேரத்துல வெளியேறிடும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய விடுமுறை நாட்கள்ல இந்த முறையை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா சில பேருக்கு ரெண்டு மூணு முறை வைத்து போக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அரை மணி நேரத்துல கிடைக்கலன்னா இத குடிச்ச அன்னைக்கு இரவே இதே மாதிரி ஒரு பானத்தை தயார் செஞ்சு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிங்க கண்டிப்பா அடுத்த நாள் நல்ல பலன் கிடைக்கும் உங்க குடல் இயக்கம் சீராகும் இந்த முறைய தினமும் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது மறக்காம உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் நீங்க அவசியம் குடிக்கணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க விருப்பத்தை தெரிவிங்க இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த காணொலி பத்தின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க நீங்க எங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்துங்க அப்பதான் எங்களுடைய அடுத்த அடுத்த மருத்துவ காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை பொறுமையா பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்